ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்ன பிறகு முதன்முறையாக கமலாலயம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்களையும் அவர்களை சார்ந்த அனைத்து முன்னோடிகளையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு வந்து ஒரு கேர்டசி கால் சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஏற்கனவே பேசி பயணிப்பதாக முடிவு செய்து பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாம் முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகள் எல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். அதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டேன். இது சொல்லியே கேர்டசி கால். வெரி ஹாப்பி உங்களெல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி. மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் உழைப்போம் உழைப்போம். நன்றி. அது நான் சொல்றேங்க, எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம். எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, எங்க நிக்க வச்சாலும் என்ன வெற்றி பெறுவேன் நினைக்கிறேன். நானும் மக்கள் மனசுல சொல்றேன், அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது, எனக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் 1996 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினைச்சா கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். நான் கட்சி ஆரம்பிக்கல. இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனதிலே ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் 40 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சேன். இன்னைக்கு அம் வித் த சேம் கன்விக்ஷன் தட் ஒன்ஸ் அகெயின் மோடி ஷுட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி. அது வந்து சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல நிக்கிறேன் நிக்கல தட் டசன்ட் மேட்டர் டு மீ அட் ஆல். ஐ எம் வெரி கன்விக்டட் அபவுட் ஒன் திங், தட் மோடி ஷுட் ரூல் த இந்தியா. எனக்கு அதை பத்திலாம் வேண்டாம், எனக்கு இந்த கூட்டணி சரியா செயல்படும் நம்பிக்கையோடு பயணிப்போம்.